ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஃபக் சந்துரு. அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்மிங் வீக்ஸ் வந்து மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக வியூ பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பவுமே வந்து இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் இண்டெக்ஸ்லேருந்தே பார்க்கலாம். இண்டெக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி, ஓகேவா? அண்ட் நிஃப்டி வந்து லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த கேண்டில் இருந்துச்சு, ஓகேவா? அண்ட் எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மூமெண்ட்டில் மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக் இருந்துச்சு. அண்ட் அப்போ சொல்லியிருந்தோம் இது வந்து ட்ரெண்ட் லைன் ஃபாலோ ஆகிறதுனால இங்கேருந்து கரெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல பையிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த வீக் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து நமக்கு பிரேக் பண்ணி கரெக்ஷனில் நிற்கிது, ஓகேவா? இப்போது இங்கேருந்து அகைன் மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணலாம், ஓகேவா? இப்போதைக்கு மார்க்கெட் கிளியராக பையிங் தான். லாஸ்ட் வீக்கும் நம்ம இதுதான் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் கிளியராக பையிங் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. செல்லிங் இன்கேஸ் செல்லிங் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போதைக்கு செல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இன்கேஸ் செல் ஆனாலுமே இந்த ஜோனில் இறங்கி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் அகைன் மேலே போகலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லியிருந்தோம், ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிட்டுங்கிறதுனால இன்னுமே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பையிங் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு கரெக்ஷன்லையும் பையிங் என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து யூஎஸ் 30 பார்க்கலாம். அண்ட் யூஎஸ் 30 பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கிளியர் பையிங் ஸ்ட்ரக்சர் தான். அண்ட் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவும் நம்ம ஒவ்வொரு வீக்கும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது ட்ரா பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியா, அதை பிரேக் பண்ணி ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. அகைன் இங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு அகைன் மார்க்கெட் வந்து ஹையை பிரேக் பண்ணி போயிருக்கு. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்து இந்த லெவல் வரைக்கும் கூட மார்க்கெட் கீழே வரலாம், ஓகேவா? இப்போ இந்த லெவலையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் போனதுனால கரெக்ஷன் வந்து இந்த ஏரியாக்குள்ளே கூட நடக்கலாம், ஓகேவா? இது வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்துட்டு இங்கேருந்து அகைன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி லோவர் டைம் ஃப்ரேம் டெய்லியில் இருக்குது, 1 hour லோவர் டைம் ஃப்ரேம் நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அகைன் இன்னுமே பையிங் வந்து கண்டினியூஷன் ஆகும். பட் கிளியராக நம்மளுக்கு பையிங் மார்க்கெட்டில் தான் இருக்குது, அதனால் ஒவ்வொரு கரெக்ஷன்லையும் பையிங் என்ட்ரி கிடைக்கும் போது இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேவா? அடுத்து வந்து UK 100. அண்ட் UK 100 நமக்கு நல்லா பையிங் ஸ்ட்ரக்சர் கொடுத்து போய்கிட்டு தான் இருக்குது. அண்ட் இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் நல்ல ரெசிஸ்டன்ட் ஏரியானு ஆல்ரெடி சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல் அண்ட் அந்த லெவல் கிட்ட ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துருச்சு. இன்னும் இதை பிரேக் பண்ணுது அப்படின்னா ஒரு நல்ல என்ட்ரி நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனாலுமே இந்த ரெசிஸ்டன்ட் டச் பண்ணதுக்கப்புறம் அகைன் செல்லிங் கிடைக்குது அப்படின்னா செல்லிங்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம், ஓகேவா? அண்ட் இன்னொரு 2 weeks கிட்ட ஆகும் நினைக்கிறேன். இது இன்னும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் என்ன கண்டிஷன் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஸ்டாக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபோசிஸ். அண்ட் இன்ஃபோசிஸ் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ட் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் நம்மளோட கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணணும், நம்மளோட கிளாஸஸில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். அண்ட் அதில் டீட்டெயில்டாக என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறோம், கோர் செக்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறோம் அண்ட் அந்த கிளாஸை பற்றி கம்ப்ளீட்டாக நீங்கள் அதில் பார்த்துக்கலாம், ஓகேவா? உங்களுக்கு இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அதிலேயே பை பண்ணிக்கலாம், நம்மளோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும், ஓகேவா? ஓகே, இப்போ மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணலாம். அண்ட் இன்ஃபோசிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு லாஸ்ட்டாக ரொம்ப நாள் இந்த லெவல் அதாவது இந்த சைடுவேஸ்க்குள்ள மார்க்கெட் இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணி மார்க்கெட் அகைன் இப்போ கரெக்டிவ் ஸ்டேஜில் இருக்குது, ஓகேவா? அண்ட் ஆல்ரெடி இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு ஒரு சின்ன கரெக்டிவ் கொடுத்துருச்சு, இப்போ அகைன் ஒரு சின்ன கரெக்ஷன் வருது. இப்போது டெய்லி 1 hour போயிடலாம், டெய்லியில் இருக்கிறதுனால நம்ம 1 hour போயிடலாம். இப்போ 1 hour நமக்கு ப்ராப்பராக ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். இப்போ இங்கே ஒரு ப்ராப்பர் சேஞ்சிங் வந்து எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இங்கேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியாவாக இருந்திருக்கு. இதை பிரேக் பண்ணிருச்சு, அகைன் மேலே பிரேக் பண்ணி அகைன் கரெக்ஷன். இப்போ இதை மேலே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அகைன் பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேவா? ஏன்னா இது ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா, பிரேக் பண்ணி லோவர் லோ வந்துருச்சு, அகைன் இம்பல்சிவாக மார்க்கெட் மேலே போயிட்டு அகைன் அதே சப்போர்ட்டை எடுக்குது. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போய் இந்த ஹையை க்ளோஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அகைன் நம்மளுக்கு பையிங் ஸ்டார்ட் ஆகும். அதனால் இந்த லெவலை தாண்டுது அப்படின்னா பையிங் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம், ஓகேவா? அண்ட் இதுதான் இன்ஃபோசிஸோட லோவர் டைம் ஃப்ரேம் கான்செப்ட். அண்ட் இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இதை கரெக்ஷன் கொடுத்து என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா அண்ட் அதோட டார்கெட் வந்து ஒரு நல்ல டார்கெட், இந்த லெவல் வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம், என்ட்ரி கிடைச்சா மிஸ் பண்ணாமல் எடுங்க, ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து ITC பார்க்கலாம்.
அண்ட் ஐடிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் ஒரு கிளியர் நல்ல பையிங் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. ரொம்ப நல்லாவே நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். ஒரு கரெக்ஷன் வந்தால் என்ட்ரி எடுங்க, இல்லை அப்படின்னா என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ரீசன்னால சொல்கிறேன், ஒரு நல்ல கரெக்ஷன் வருது அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவும் நம்மளுக்கு இந்த லெவல் ஒரு நல்ல சைடுவேஸ் மார்க்கெட்டில் நின்றுட்டு பிரேக் பண்ணி கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. அண்ட் இதுவும் ஒரு நல்ல பையிங் மார்க்கெட்டில் தான் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு கரெக்ஷன்லையும் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் பாயிண்ட்ஸ் வந்து சைடில் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அண்ட் ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்துட்டு கூட மார்க்கெட் மேலே போகலாம். அதனால கரெக்ஷன் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்ரெடி என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஸ்கேலிங் பண்ணுங்க, அகைன் என்ட்ரி வந்து போடுங்க ஓகேங்களா. அண்ட் அதுவும் நல்லா சேஃபாக இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் அதுதான் ரொம்ப நல்லது ஓகேவா. ஓகே, அடுத்து வந்து ஃபாரெக்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஃபாரெக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து யூரோ யூஎஸ்டி. அண்ட் யூரோ யூஎஸ்டி வந்து லாஸ்ட் வீக் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கு முந்தின வீக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். என்னன்னா இது நல்ல சைடுவேஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கான், கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் மேலேயும் போகலாம், இல்லை கீழே போகிறதுக்கும் பாசிபிள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கீழே போகிற லெவல்ஸும் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஓகேவா. அண்ட் அது ஃபோர் ஹவரில் நம்ம லாஸ்ட் வீக் ட்ராப் பண்ணது அப்படியே தான் இருக்குது. அண்ட் கீழே போகிறதுக்கான லெவல் வந்து இந்த லெவல் தான் கொடுத்துருந்தோம். இது ட்ரெண்ட் லைனு, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது அப்படின்னா அகைன் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அகைன் நல்லா மார்க்கெட் செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதே மாதிரி மார்க்கெட் இந்த லெவல் பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல செல்லிங் வந்து கிடச்சிருக்கு. இந்த செல்லிங் அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் பண்ணோடனே நான் இதுவும் லாஸ்ட் வீக்கில் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். அக்ரெசிவாக என்ட்ரி எடுக்கிறதுனா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம், இல்லை கரெக்டிவாக என்ட்ரி எடுக்கீங்கன்னா அகைன் மார்க்கெட் கரெக்ஷன் வரும்போது என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டிவ் வந்து நமக்கு ஒரு ப்ராப்பராக இந்த லெவல் வரைக்கும் வரலை ஓகேவா. அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் திரும்பிடுச்சு. பட் இன்னும் இந்த லெவலில் நீங்கள் இன்னும் லோவர் டைம் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு கண்டிப்பாக என்ட்ரி கிடைச்சிருக்கும் நினைக்கலாம். இன்னும் இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது ஒரு நல்ல ஜோன் ஏரியா. இந்த ஜோன் ஏரியாக்குள்ளே நமக்கு மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி இந்த லெவலை நமக்கு பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா அகைன் இன்னுமே மார்க்கெட் வந்து செல்லிங் போகும். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் நம்ம பார்த்து வச்சுருந்தோம். அந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட லோவர் லோ வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் போகுது ஓகேவா. அதனால் இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட்டு. ஒவ்வொரு கரெக்ஷன்லையும் செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல என்ட்ரியாக கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா. ஓகே, அடுத்து வந்து ஜிபிபி யூஎஸ்டி பார்க்கலாம். அண்ட் ஜிபிபி யூஎஸ்டியும் லாஸ்ட் வீக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா இந்த ஜோன் ஏரியா விட்டு கீழே மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா செல் பண்ணலாம் சொல்லி சொல்லியிருந்தேன். அது கரெக்ஷன்லையும் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். பட் கரெக்ஷன் ப்ராப்பராக நமக்கு இன்னும் வரலை ஓகேவா. அண்ட் மேபி இன்னும் கூட நமக்கு இன்னும் மார்க்கெட் மண்டே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் கூட வரலாம் ஓகேவா. அண்ட் இங்கேருந்து இன்னும் கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ ஆகலாம். அண்ட் அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அக்ரெசிவாக என்ட்ரி எடுக்கிறவங்க இந்த இடத்துல எடுத்துருக்கலாம். அண்ட் ஸ்டாப் லாஸ் இந்த லெவலுக்கு மேலே வச்சிருந்துருக்கலாம். இது ஒரு நல்ல என்ட்ரி தான் ஓகேவா. ஓகே ஓகே, ஜிபிபி யூஎஸ்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ஸ்ட்ரக்சர் தான் இன்னும் மார்க்கெட் இருக்குது. அதனால செல்லிங் ஒவ்வொரு கரெக்ஷன்லையும் செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு நல்ல என்ட்ரியாக இருக்கும் ஓகேவா. ஓகே, அடுத்து வந்து யூஎஸ்டி கேடு பார்க்கலாம். அண்ட் யூஎஸ்டி கேடு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது லாஸ்ட்டாக நம்ம வந்து செக் பண்ணியிருந்தோம். செல்லிங் தான் கொடுத்துட்டு இருக்கோம் லாஸ்ட் ரொம்ப நாளாக. அண்ட் பையிங் பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் தாண்டினதுக்கப்புறம் இந்த வெஜ்ஜிங்கும் இன்வைட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பையிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஓகேவா. இப்போதைக்கு இன்னுமே செல்லிங் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இன்னும் அகைன் இந்த ஹையை டச் பண்ணிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லை அதெல்லாம் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கரெக்ஷனில் பை பண்ணலாம். அது வரைக்கும் பையிங் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணலை ஓகேவா. ஓகே, அடுத்து வந்து கமாடிட்டி. அண்ட் கமாடிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ் ஆயில். அண்ட் யூஎஸ் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த இடத்துல வச்சு அனலிசிஸ் பண்ணியிருந்தோம். என்னென்னா மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு, ஒரு கரெக்ஷன் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம். அண்ட் என்ட்ரியும் கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். அண்ட் அங்கேருந்து ஒரு நல்ல ஃபால் கொடுத்துருக்கு, அகைன் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருக்குது. இன்னும் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. இன்னும் உங்களுக்கு பையிங் ஸ்ட்ரக்சர் மாறுது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ட் லெவலை தாண்டி மார்க்கெட் மேலே போகணும் ஓகேவா. இந்த ரெசிஸ்டன்ட் லெவலை தாண்டி மார்க்கெட் மேலே போனால் தான் அகெயின் பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் அது வரைக்கும் செல்லிங் தான். இங்கே செல்லிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகேவா. ஓகே, அடுத்து வந்து கோல்டு பார்க்கலாம். அண்ட் கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டு கோல்டுக்குன்னு சொல்லி தனியாக செப்பரேட்டாக ஒரு அனாலிசிஸும் கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம லாஸ்ட் வீக் வீக்லி அனாலிசிஸ்லையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஓகேவா. என்ன அப்படின்னா இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஏரியா. இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்னும் ஃபோர் ஹவர் ஸ்ட்ரக்சர் போய் பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு வெஜ்ஜிங் ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் அதுவுமே ட்ரா பண்ணது அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வெஜ்ஜிங் ஃபார்ம் ஆயிருக்குது. அண்ட் அங்கேருந்து ஒரு நல்ல செல்லிங் தான் கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டும் நல்லா நம்மளுக்கு செல்லிங் இன்னுமே மார்க்கெட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஓகேவா. ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் வேணால் மார்க்கெட் வரலாமே தவிர இது ஒரு கிளியர் செல்லிங் ஸ்ட்ரக்சரில் தான் மார்க்கெட் இருக்குது. அண்ட் இந்த வெஜ்ஜிங் பட்டனுக்கான டார்கெட் ஆல்ரெடி மோஸ்ட் ஹிட் பண்ணிருச்சு. பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டுங்கிறதுனால இன்னும் நம்மளுக்கு லோவரில் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப
அதிகமா இருக்குது அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் செல்லிங் ஸ்ட்ரக்சர்ல தான் மார்க்கெட் இருக்குது ஓகேவா. ஓகே அடுத்து வந்து சில்வர் பார்க்கலாம். அண்ட் சில்வர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோல்டு என்ன எப்படி ரியாக்ட் ஆகுதோ அண்ட் அதே மாதிரி தான் இங்கேயும் மேக்ஸிமம் ரியாக்ட் ஆகும். இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஏரியா, அந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா இருந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகி மார்க்கெட் செல் ஆகிட்டு இருக்கு அண்ட் இதுவும் ஒரு நல்ல செல்லிங் போறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குது ஓகேவா. ஓகே அடுத்து வந்து கிரிப்டோ. அண்ட் கிரிப்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிடிசி பார்க்கலாம். அண்ட் பிடிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு பிரேக் பண்ற கண்டிஷன்ல இருக்குது அண்ட் ஆல்ரெடி இங்க ஒரு இம்பல்சிவ் கரெக்டிவ் முடிஞ்சு ஒரு நல்ல இம்பல்ஸ் கொடுத்துச்சு. இப்போ ஒரு நல்ல கரெக்டிவ் கொடுத்துட்டு ஒரு இம்பல்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுது பட் இன்னும் இந்த லெவலில் பிரேக் பண்ணல. இன்னும் இங்கிருந்து கூட அகைன் மார்க்கெட் மேலேயும் போகலாம். இல்லை இதை பிரேக் பண்ணி வருது அப்படின்னா ஒரு பெரிய இம்பல்ஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இந்த லெவலில் பிரேக் பண்ணா இம்பல்ஸ் தான் கொடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பா அப்படியும் கிடையாது. இது ஒரு சேனல் அண்ட் இதை பிரேக் பண்ணுதுன்னா செல்லிங் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. அது இம்பல்சிவா தான் போகணும் அண்ட் கரெக்டிவா தான் போகணும். அது வந்து மார்க்கெட் தான் டிசைட் பண்ணும், அது நம்ம டிசைட் பண்ண முடியாது ஓகேவா. ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன் கேஸ் இது நல்ல ஒரு ஃபாலிங் கொடுக்குது இன்னும் இது கீழே பிரேக் பண்ணுது அப்படின்னா செல்லிங் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போதைக்கு பையிங் ஸ்ட்ரக்சர் கிடைக்கல ஓகேவா. ஓகே அடுத்து வந்து பிஎன்பி. இங்க எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். அண்ட் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இந்த ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு இங்கிருந்து கூட ஃபாலோ ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிடிசிலாம் வந்து அந்த சேனல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கனால ஒரு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கனால செல்லிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது அது கீழே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது இந்த ரெசிஸ்டன் வந்து கீழே போறதுக்கு ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி இந்த லெவல் ரெசிஸ்டன் டச் பண்ணிட்டு அங்கிருந்து மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு இருக்கு அண்ட் இன்னும் ஒரு நல்ல ஃபால் வர்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை இதெல்லாம் பிரேக் பண்ணி மார்க்கெட் அகைன் மேலே போகுதுன்னா அப்போ பையிங் ஸ்டார்ட் பண்ணலாம் பிஎன்பி பொறுத்த வரைக்கும் ஓகேவா. அண்ட் பிடிசியில் இப்போதைக்கு இல்லை பையிங், அதை நம்ம அடுத்த வீக்ல பார்க்கலாம். பட் பிஎன்பி பொறுத்த வரைக்கும் இந்த ஹையை பிரேக் பண்ணுதுன்னா மேபி பையிங் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அண்ட் அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஓகே அடுத்து வந்து எக்ஸ்ஆர்பி. அண்ட் எக்ஸ்ஆர்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் நம்மளுக்கு வந்து அப்படியே பிடிசி மாதிரி தான் இருக்குது அண்ட் நல்ல ஒரு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இன்கேஸ் இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வருதுன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் இந்த சப்போர்ட் ஏரியா வரைக்கும் மார்க்கெட் கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும் போது இன்னொரு நல்ல செல்லிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பையிங் ஆகலாம் அண்ட் இதுவும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. பையிங் கிடைக்கும் ஒரு கிளியரான என்ட்ரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போதைக்கு செல்லிங் நம்ம என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ண போறது இல்லை, ஏன்னா நம்ம லாங் டேர்ம் பையிங் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் அதனால சொல்றேன் ஓகேவா. அண்ட் இதுவும் வெயிட் பண்ணி பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்த்து ஒரு நல்ல என்ட்ரி கிடைச்சா கண்டிப்பா எடுக்கலாம் ஓகேவா. ஓகே அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃபாரெக்ஸில் எந்த ப்ரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அண்ட் அதில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரேடிங் பற்றி நீங்களும் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வெப்சைட் லிங்க் இருக்குது. அந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி நாங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக நீங்கள் அதிலே பார்த்து அண்ட் அதிலேயே நீங்கள் வந்து கோர்சஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அண்ட் ஸ்க்ரீன்லேயும் ஷோ ஆகும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.